வணக்கம், இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, எனக்கு வந்து என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் தான். ஏன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இந்தியாவே வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுறேன் நண்பா. இது வரைக்கும் தமிழ் டெக் குருஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. பிஸ்னஸ் பண்ணாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ரொம்பவே சிம்பிளாக வந்து சொல்லித்தரேன் நண்பா. இதில் இதுக்கு இந்த செட்டப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து தேவையில்லை. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் இந்த டியூட்டோரியல்ஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து டிஜிட்டலாக வந்து நீங்கள் வந்து காசு வாங்கிக்கலாம். இந்த பேமெண்ட் வழியாக வந்து இந்த செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து www.instamoja.com இந்த வெப் அட்ரஸுக்கு போனீங்கன்னா பாருங்க நண்பா, instamoja.com இந்த வெப் அட்ரஸ்க்கு போனீங்கன்னா இதோட ஹோம் பேஜ், அதில் ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகும் நண்பா. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சைன் அப் வித் கூகுள் அக்கௌண்ட், சைன் அப் வித் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணதும் சைன் அப் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. இதில் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அலர்ட்லாம் வரும்பா. ஃப்ரீ, அதாவது ட்ரையல் வெர்ஷனில் வந்து நீங்கள் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்கிரேட் பண்ணுங்கள். அப்கிரேடுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த காசும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அவங்க ஒரு சில பர்சன்டேஜ் பிடிப்பாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை நண்பா. எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான். டிரான்சாக்ஷன் மட்டும் வந்து காசு பிடிப்பாங்க. நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துக்கோங்க நண்பா. நீங்கள் வந்து சைன் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணதுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் நண்பா. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் நண்பா. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் இல்லைன்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக பண்ணுறேன், நான் ஐடி ரிலேட்டடாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். உங்களோட பிஸ்னஸ் இதுவோ அதை சூஸ் பண்ணும்போது அந்த மெயின் பிஸ்னஸை சூஸ் பண்ணும்போது சப் கேட்டகரி வரும். சப் கேட்டகரியில் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வெப்சைட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. வெப்சைட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து உங்களோட வெப்சைட் என்ட்ரி பண்ணுங்கள், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து எதுக்காக நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டா மோஜா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை ஒரு ப்ரீஃபாக பண்ணுங்கள். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கணும், அதனால வந்து நான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வழக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை ஓவர் மொபைல் நம்பர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணணும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா வெரிஃபை, அதாவது உங்கள் வெரிஃபை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அதாவது ஓடிபி வரும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரில் வந்து ரிசீவ் ஆனதும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து பார்த்து திரும்ப வந்து இந்த இதில் வந்து என்ட்ரி பண்ணி வெரிஃபை கோடு கொடுத்தீங்கன்னா அடுத்து அதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸு போகணும் நண்பா. உங்களுக்கு இதுவரைக்கும் சிம்பிளாக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன் நண்பா. உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பற்றி உங்கள் நண்பருக்கு இதை யாருக்கும் தெரியலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. இதை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியும் சொல்லிக்கலாம். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு என்ட்ரி பேஜுக்கு வரும் நண்பா. இதில் வந்து உங்களோட நேம் அண்ட் பேன் கார்டை வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. பேன் நம்பர் நேம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கோங்க நண்பா. என்னோட பேன் கார்டு வந்து கொடுத்து நான் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன் நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் கார்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு சில டீடைல்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட், அதாவது இன்ஸ்டா மோஜா அக்கௌண்ட்டுக்கு வந்து யாராவது உங்களுக்கு பேமெண்ட் வந்து போட்டு விட்டாங்கன்னா டைரெக்டாக வந்து அவங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து தான் காசை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துக்கோங்க. நேம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபர்மேஷனுக்காக அந்த சேம் அக்கௌண்ட் நம்பரை திரும்ப என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட நண்பா ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது நேம், அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை தான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷனுக்காக அதே அக்கௌண்ட் நம்பரை திரும்ப ஒரு வாட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி, இந்தியன் ஃபைனான்சியல் ஸ்டாண்டர்ட் கோடுன்னு வரும் நண்பா. இதோட ஃபுல் ஃபார்ம் இப்போதைக்கு வந்து நான் வந்து ரெக்கார்டிங் டைமில் வந்து எனக்கு தெரியலை. ஸோ இதோட மோஸ்ட்டாக வந்து இந்த இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் நண்பா, இந்தியன் ஃபைனான்சியல் ஸ்டாண்டர்ட் கோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸுக்கு வந்து போகும் நண்பா. நண்பா நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பேஓட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகுது நண்பா.
இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களோட யூனிக் யூனிக் யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து தமிழ் டெக் குறிச்சி என்ட்ரி பண்ணி அதாவது இந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ப்ளூ கலர் அதாவது க்ரீன் கலரில் வந்து அவைலபிளும் வந்துச்சுன்னா அந்த யூசர் நேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிறது, அதனால வந்து நான் வந்து அக்செப்ட் அண்ட் கன்யூ கொடுக்குறேன். டேர்ம்ஸ் அண்ட் கன் சர்வீஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து எப்போவுமே படித்து பார்த்ததுக்கு அப்புறம் அக்செப்ட் கொடுக்க நண்பா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் வந்து 70% ரெடி ஆகிடுச்சு நண்பா. இப்போதைக்கு வந்து நான் என்னோடய டேஷ்போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போதையே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து உங்கள் அதாவது இன்னொரு கஸ்டமர் கிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கிற அளவுக்கு உங்களோட டேஷ்போர்டு ரெடி ஆகிடுச்சு. உடனடியாக நீங்கள் வந்து இப்போ வாங்கிக்கலாம். நம்ம டேஷ்போர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த டியூட்டோரியல்ஸில் வந்து சொல்லித்தரது ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்காக இந்த டியூட்டோரியல் சொல்லித்தரேன். ப்ரோக்ராமிங் நாலேஜ் உள்ளவங்களுக்கு இன்னொரு டியூட்டோரியல்ஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்பா. ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவங்க நீங்கள் வந்து கிரியேட் பேமெண்ட் லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பர்பஸ் ஆஃப் பேமெண்ட் எதுக்காக வந்து உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து காசு வாங்குறீங்களோ அந்த பர்பஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த பர்பஸை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் சேல் அப்புறம் அமௌண்ட் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை வந்து அதாவது யார் வந்து உங்களுக்கு காசு தரணுமோ அவங்களுக்கு நீங்கள் அந்த லிங்கை வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்து அவங்க வந்து அவங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களோட இன்ஸ்டா மோஜா அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த காசு வரும். அந்த காசு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நண்பா இன்ஸ்டா மோஜா வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து 2% இதை பிடிப்பாங்க. அடிக்கடி வந்து இவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றுறாங்க நண்பா. அதனால வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சைன்அப் பண்ணும்போது நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டா மோஜா அக்கௌண்ட் வந்து நல்லா இல்லைன்னா இன்னொரு வீடியோ நான் போட்டேன் நண்பா. வேறு ஒரு பேமெண்ட் கேட்வே அதாவது பேமெண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் செட்டப்புக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இது வந்து ஆரம்பம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து இல்லாதவங்களுக்கு ஈஸியாக வந்து புரிகிறனால நான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் சொல்லித்தந்த மாதிரி பேமெண்ட் வந்து கிரியேட் கொடுத்ததும் ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிறது இல்லை இந்த மாதிரி வரும் வியூவர்ஸுக்கு. அதாவது உங்கள் யாருக்கிட்டேருந்து நீங்கள் வந்து யாருக்கிட்டேருந்து காசு வாங்குறீங்களோ அந்த அவங்க வந்து அதாவது ரிசீவர் சைடு வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ரிசீவர் சைடு வந்து அவங்களோட நேம், உங்களுக்கு காசு தர வேண்டியவங்க வந்து அவங்களோட பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு போகணும்பா. அதில் வந்து அவங்க வந்து அவங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஐ பேமெண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பேமெண்ட் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்ஸ்டா மோஜா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இன்ஸ்டா மோஜா அக்கௌண்ட் அவங்க வந்து ஒரு சில கமிஷன்ஸ் எடுப்பாங்க. கமிஷன் அதாவது 2% இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து சைன்அப் டைமில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிப்பாங்க. சிம்பிளாக வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா தரப்பும் அதாவது தமிழ் பீப்புள்ஸும் வந்து யூஸ் ஆகும் நண்பா. அதையும் தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குது நண்பா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணும்போது ஒரு ட்ரெயில் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ ட்ரெயில் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் நண்பா, ட்ரெயில் அப்கிரேடு ஒன்றும் கிடையாது நண்பா. எல்லாம் இந்த வந்து சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். டிரான்சாக்ஷன் மட்டும் வந்து அவங்க காசு பிடிப்பாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணணும்னா உங்களோட கேஒய்சி ஃபார்ம்ஸை வந்து சப்மிட் பண்ணணும். கேஒய்சி ஃபார்ம்னா என்னென்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரி பர்பஸுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதாவது உங்களோட கிடச்சிருக்கும், ரேஷன் கார்டு செராக்ஸ் இந்த மாதிரி. இதை வந்து ஸ்கேன் காப்பி அதாவது ஸ்கேன்டு காப்பியாக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 10,000 ரூபாய் இல்லை எவ்வளோ ரூபாய் வேணாலும் ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைன் அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மூலமாக உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ காசு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குதுன்னுபா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திப்போம் நண்பா. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.